இப்போ நம்ம உடல் போலவே நம்மளோட தலைமுடியும் நிறைய பாதிப்புக்கு ஆளாகுது. சுற்றுச்சூழல் சீர்கேடு, மோசமான வாழ்க்கை முறை, ஆரோக்கியமற்ற பழக்க வழக்கங்கள், அதோட மாசுபட்ட தண்ணீர், இந்த மாதிரி காரணங்களால் தலைமுடி அதிகமாக உதிர ஆரம்பிக்குது. இன்னும் சில பேருக்கு முடி உதிர்தல் பாதிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 10-15 முடி வரையும் உதிரலாம். அதுக்கு மேலே உதிர்ந்தால் நமக்கு தலைமுடி உதிர்வு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் சில பேருக்கு ஒவ்வொரு முறையும் தலையில் கை வைக்கும்போது முடி உதிர்ந்தால் தீவிரமான முடி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். நிறைய பேருக்கு இளம் வயசுலேயே வெள்ளை முடி பிரச்சனையும் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான முடி உதிர்தல் மற்றும் வெள்ளை முடி பிரச்சனைகளை மிகவும் திறம்படவும் விரைவாகவும் தீர்க்க உதவக்கூடிய எண்ணெய் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த செம்பருத்தி பூ தலைமுடியை கருப்பாக்கும், அதோட முடி உதிர்வை தீவிரமாக தடுக்கக்கூடிய ஆற்றல் உடையது. பொதுவாகவே செம்பருத்தி பூ குளிர்ச்சி தன்மையுடையது. இது உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை குறைத்து வெப்பத்தால் ஏற்படும் முடி உதிர்வை தடுக்கும். அப்புறம் பேன் தொல்லை அதிகமாக இருக்கிறவங்க இந்த செம்பருத்தி பூவை பயன்படுத்தலாம். இதோடு மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட கோளாறுகளையும் சரி செய்யும், இரத்தத்தையும் சுத்தமடை செய்யும். அப்புறம் இந்த எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு நல்லா நிறைய செம்பருத்தி பூவை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையில் கால்சியம், ஃபாஸ்பரஸ், கார்போஹைட்ரேட், இரும்பு சத்து, ஃபாஸ்பரஸ், விட்டமின்கள் இந்த மாதிரி சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இந்த சத்துக்கள் நிறைந்த கருவேப்பிலை தலைமுடி மற்றும் தோல் ஆகியவற்றை பொலிவோடு வச்சுருக்கிறதுக்கு உதவி செய்யும். முக்கியமாக இந்த கருவேப்பிலையில் இரும்பு சத்தும் போலிக் ஆசிட்டும் அதிகமாக இருக்குது. கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சத்துமே தலைமுடிக்கு முக்கியமாக தேவைப்படும் சத்துக்கள் தான். இந்த சத்துக்கள் தலைமுடி உதிர்வை தீவிரமாக தடுக்கும், அதோட முக்கியமாக நரமுடி வருவதையும் தடுக்கும் தன்மை கொண்டது. அதனால் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை உருவி எடுத்துக்கோங்க. தலைமுடிக்கு மருதாணியை பயன்படுத்தும் போது அதிகப்படியான முடி உதிர்வை இது குறைக்க உதவும். அதனால் முடி அடர்த்தியாக வளரும். இந்த மருதாணி தலையில் இருக்கக்கூடிய பொடுகை போக்கும். தலைமுடி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மருதாணி அதை சரி செய்யும். இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு மருதாணியை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக செம்பருத்தி பூவோட இலைகளை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இதுலேயும் முடி உதிர்வதை தடுத்து முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய சத்துக்கள் நிறையவே இருக்குது. அதனால் எண்ணெய் காய்ச்சறதுக்கு இலைகளையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த கரிசலாங்கண்ணி கீரையை கீரைகளோட ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீரையில் ரெண்டு வகைகள் இருக்குது. ஒன்று வெள்ளை கரிசலாங்கண்ணி, இன்னொன்று வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி. நம்ம சைடு அதிகமாக கிடைக்கக்கூடியது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி தான். அதை வச்சு நம்ம எண்ணெய் தயாரிக்கலாம். இந்த கரிசலாங்கண்ணிக்கு வேறு பெயர்கள் நிறைய இருக்குது. வெண்கறி சாலை, கையாந்தரை, கைகேசி, கறிக்கை, கரிய சாலை, பிருங்கராஜம், தேகராஜம் இந்த மாதிரி நிறைய பெயர்களில் இந்த கரிசலாங்கண்ணி அழைக்கப்படுது. இந்த கரிசலாங்கண்ணியில் புரதச்சத்து, கால்சியம், இரும்பு சத்து, தங்க சத்து, பாஸ்பரஸ் மற்றும் வைட்டமின் ஏ இந்த மாதிரி சத்துக்கள் நிறைய இருக்குது. இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த கரிசலாங்கண்ணி கீரை அதிகப்படியான மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு. அதனால் வள்ளலார் இந்த கீரையை தெய்வீக மூலிகை அப்படின்னும் ஞானப்பச்சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. தலைமுடி உதிர்தல், இளநரை மற்றும் பொடுகு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கரிசலாங்கண்ணி கீரையை ஏதாவது ஒரு வகையில் தலைமுடிக்கு பயன்படுத்திட்டு வரலாம். இளநரைக்கும் கூந்தல வளர்ச்சிக்கும் இயற்கை தந்த வரம் இந்த கரிசலாங்கண்ணி அப்படின்னே சொல்லலாம். இந்த கரிசலாங்கண்ணி கீரையை எண்ணெய் காய்ச்சறதுக்கு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலே எடுத்துக்கலாம். அடுத்ததான் நெல்லிக்காய். நெல்லிக்காயில் புரோட்டீன், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, கரோட்டின், வைட்டமின் பி மற்றும் சி இந்த மாதிரி சத்துக்களும், காலிக் அமிலம், பாலிஃபினாலும் இருக்குது. நெல்லிக்காயை இந்த எண்ணெயில் சேர்க்கறதுனால இந்த எண்ணெயை நம்ம தலையில் தேய்க்கும்போது முடி நல்லா வளரும், இளநரை வராது, பொடுகும் இருக்காது, நல்ல தூக்கம் வரும். அதனால் தேவையான அளவு நெல்லிக்காயை, அதாவது 8-10 நெல்லிக்காயை விதைகளை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக வேப்பிலை. வேப்பிலை தலைமுடியில் ஏற்படும் எந்த வகையான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வை கொடுக்கும். வேப்பிலை முடியோட வளர்ச்சியை தூண்டி முடி உதிர்வதை குறைக்கும். அதுக்கு வாரம் ஒரு முறை நம்ம இப்போ தயாரிக்க போகிற எண்ணெயை தலைக்கு தடவி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம். முக்கியமாக இந்த வேப்பிலை சேர்த்த எண்ணெய் வழுக்கையான தலையிலையும் முடியை வளர செய்யும். அதுக்காக ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை எடுத்துக்கலாம். அடுத்ததான் இந்த எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு கற்றாழை எடுத்துக்கலாம். இந்த கற்றாழை முடியை ஷைனியாக வச்சுருக்கும். இது குளிர்ச்சி தன்மை உடையது. ஹீட்னால் முடி கொட்டுறவங்களுக்கு இந்த கற்றாழை முடி கொட்டுவதிலிருந்து நல்ல தீர்வை கொடுக்கும். குளிர்ச்சியான பாடி இருக்கிறவங்களும் இந்த எண்ணெயை தலையில் தேய்ச்சிக்கலாம். ஏன்னா இந்த எண்ணெயை நம்ம சூடு பண்ணி தான் தலையில் தேய்க்க போகிறோம். அதனால் இந்த எண்ணெயை நம்ம தலையில் தேய்க்கும் போது நமக்கு எந்த பாதிப்பும் வராது. கற்றாழையில் உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து வச்சுக்குவோம். அடுத்ததான் வெந்தயம் எடுத்துக்கலாம். இது முடி வளர்ச்சிக்கு ஒரு நல்ல மூலிகை பொருள். வெந்தயத்தை இந்த எண்ணெயில் சேர்க்கறதுனால முடி வேகமாக வளரும், அதோட முடி பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் வளரும்.
வெந்தயமும் குளிர்ச்சி தன்மையுடையது தான். வெந்தயத்தில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். உடலில் சத்துக்கள் குறைந்தாலும் முடிக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம முடி வலுவிழந்து முடிவுதிர்தலுக்கு வழிவகுக்கும். கரிஞ்சீரக விதையில் தைமோகுயினைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது தலைமுடி உதிர்தலை தடுக்கும், அப்புறம் தலையில் ஸ்கேல் பகுதியில் இருக்கிற குறைபாட்டை நீக்கும். அதனால் நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு இந்த கரிஞ்சீரகத்தில் 3 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். இந்த சத்து முடி வறட்சியையும் முடி உதிர்தலையும் கட்டுக்குள் வைக்கும், இளநரையையும் தடுக்கும். அடுத்ததாக அவுரிப்பொடி எடுத்துக்கலாம். அவுரி இலை அவ்வளோவா இப்போ கிடைக்கிறது கிடையாது, அதனால் அவுரிப்பொடியை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த அவுரிப்பொடியில் ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். இந்த அவுரிப்பொடியை பயன்படுத்துறதுனால நம்ம தலைமுடி நல்லா கருப்பாக மாறும். இப்போ நம்ம தனித்தனியாக பார்த்த எல்லா பொருட்களையும் இந்த ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் 1 லிட்டர் எண்ணெய் காய்ச்சுவதற்கு தேவையான அளவாக இருக்கும். இந்த எல்லா மூலிகையும் தலைமுடிக்கு தேவையான சத்துக்கள் நிறைஞ்ச முக்கியமான மூலிகை தான். கரிஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க, அது ஸ்கால்ப்பில் உள்ள எல்லா பிரச்சனையும் சரி செய்யும். அதே மாதிரி வெந்தயத்தை எடுத்துக்கோங்க, வெந்தயம் தலைமுடியை மிருதுவாக வச்சுருக்கும். அடுத்ததாக கற்றாழை ஜெல்லை எடுத்துக்கலாம், அது தலைமுடிக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னுக்கும் இது ரொம்ப நல்லது. அவுரிப்பொடி உள்பட எல்லா பொருட்களையும் எடுத்தாச்சு, அதோட 1 லிட்டர் நல்லெண்ணெயும் எடுத்துக்கலாம். நாம் எடுத்து வச்ச எல்லா மூலிகை பொருளையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அதை அரைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் பயன்படுத்தாமல் அதில் இருக்கக்கூடிய கற்றாழை ஜெல்லை வச்சு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் வாணலியை வச்சுட்டு அதில் 1 லிட்டர் நல்லெண்ணெயை சேருங்க. உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கும் தலைமுடியோட வளர்ச்சிக்கும் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது, அதனால் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் அதில் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கலந்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் இந்த பேஸ்ட்டை சேர்க்கணும். அடுப்பை வேகமாக வச்சா அந்த அரைச்ச பேஸ்ட்டு கருப்பாக மாறிடும், அதில் உள்ள சாரெல்லாம் சுத்தமாக இறங்காது. இந்த எண்ணெயை காய்ச்சி முடித்ததும் அது நல்லா திக்காக இருக்கும். இந்த மூலிகை பொருட்களில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் இந்த எண்ணெயில் இறங்குறதுனால இந்த எண்ணெயோட டென்சிட்டி கூடுதலாக இருக்கும். இந்த எண்ணெய் நல்லா திக்காக இருக்கிறதுனால நம்ம அதை தலையில் தடவி இருக்கும் பொழுது அது சட்டுன்னு ட்ரை ஆகாமல் இருக்கும். சில பேருக்கு எண்ணெய் தடவும் போது ஏற்படுற பிசுபிசுப்பு தன்மை பிடிக்காது, அவங்க இந்த எண்ணெயை நல்லா ஸ்கால்ப்பில் படுற மாதிரி, அதாவது தலைமுடியோட வேர்க்கால்களில் படுற மாதிரி நல்லா தடவிட்டு ஜென்டிலாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம், அதாவது 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் தலைக்கு மைல்டான ஷாம்பு போட்டு குளிக்கலாம், அல்லது பைத்தமாவு வெந்தயம் சீயக்காய் சேர்த்து அரைச்ச பவுடரை தலைக்கு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நாம் சேர்த்த மூலிகை பொருள்களோட சாரமெல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கினதுக்கு அப்புறம் தான் கடைசியாக அவரிப்பொடியை சேர்க்கணும். 4 டீஸ்பூன்லேருந்து 6 டீஸ்பூன் வரையும் இந்த அவரிப்பொடியை சேர்க்கலாம். இந்த அவரிப்பொடியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்த உடனே இந்த எண்ணெயை இறக்கிடணும். இந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சி அப்படியே வச்சுருக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். சில பேருக்கு எண்ணெய் தலையில் அதிகமாக இருந்தால் பிடிக்காது, அவங்க மட்டும் வாரத்துக்கு 2 அல்லது 3 தடவை இந்த எண்ணெயை தலையில் தேய்ச்சி குளிங்க. இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால தலைமுடிக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. தலைமுடி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தலாம், கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த எண்ணெயில் எல்லா மூலிகை பொருளோட சத்துக்களும் நல்லா இறங்கிருச்சு, கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது முடி கொட்டிய இடத்துல மீண்டும் முடி வளர ஆரம்பிக்கும். எண்ணெய் நல்லா ஆறினதுக்கப்புறம் அதை வடிகட்டி ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் வைக்கிற பாட்டில் நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் எண்ணெய் சளிப்படையாது. இந்த எண்ணெயில் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் இருக்குது. இந்த பண்பு ஸ்கால்ப் மற்றும் முடியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அகற்ற உதவி செய்யும். தலைமுடி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தலாம், கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.